நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். நீங்கள் நம்மளுடைய டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, போட்டித் தேர்வில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய இரண்டு விஷயங்களை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒன்று, எப்படி வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும், எப்படி வந்து நாம் வந்து அதை வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயந்தான். ஸோ இது விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனல் சார்பாக நிறைய நான் வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ இருந்தாலும் நம்மளுடைய நண்பர்களுக்கான கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியத்தக்கம் மாதிரி இருக்குது. என்ன தான் நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் வந்து மைண்டில் வந்து செட் ஆகி இருக்காது அப்படின்ற விஷயங்கள். அப்போ அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்குது, நிமோனிக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் நிமோனிக்ஸ்னால் என்ன அப்படின்னுட்டு, எப்படி வந்து ஒரு லிங்க் பண்ணி அதை நம்ம படிக்கிறது. ஸோ உதாரணமாக பார்த்திங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு வச்சுங்களேன் சைக்காலஜியில். அப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எப்போது ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1968. ஸோ அப்போதைக்கு வந்து அதனுடைய பிரதமராக இருந்தது யார் அப்படின்னா மேடம் இந்திரா காந்தி அவர்கள். ஸோ அதோட லிங்க் பண்ணுறேன் பாருங்களேன். அடுத்து வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி வருது, அதை அப்படியே மாற்றி போடுங்க, 1968-1986 போடுங்க. ஸோ அப்போதைக்கு பிரதமராக இருந்தது யார் அப்படின்னா அவங்களுடைய சன்னு. ஸோ ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஸோ எப்படி வந்து ஒரு லிங்க் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்புறம் வந்து அந்த கமிட்டிஸ் அப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து முன்னால் போயிடணும். ஹண்டர் கமிஷன் 1882 வரிசையாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 20 கமிட்டி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த கமிட்டி ப்ளஸ்ஸு அந்த இயரு ப்ளஸ் ஃபார் வாட் பர்பஸ் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ், மெயின் பர்பஸ். இப்போ கோத்தாரி கமிஷனாக நிறைய பரிந்துரைகள் சொல்லியிருப்பாங்க, ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்ன, சரி ஃபார் எக்ஸாம்பிள் தாண்டை அப்படின்னா ஒரு 3 விதி சொல்லுவார், லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எஃபெக்ட் சொல்லியிருப்பார், ரைட்டுங்களா, அதனுடைய விளைவு சொல்லியிருப்பார், லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு 3 விதமான இது சொல்லியிருப்பார். ஸோ அப்போ அந்த என்னென்ன விதிகள் அப்படின்ற விஷயங்களை நாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாவ்லோவினுடைய கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் அவர் சொன்னது மெயினாக என்ன, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரி. ஸோ எஸ்ஆர் தியரி இதோட சேர்ந்து வருது. அப்புறம் ஜிஎஸ் ஜென்ரல் ஃபேக்டர், ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் சொன்னக்கூடியது யார், அப்புறம் தாண்டேக்கு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர் தான் அந்த அவங்களுடைய கொள்கைகள் எப்படி, அதனால் இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடியது மெயினாக அந்த கமிட்டி அல்லது ப்ரைமரிக்கு எந்தெந்த கமிட்டிலாம் இருக்குது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது, அடுத்து வந்து அப்பர் ப்ரைமரிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, மேல்நிலை கல்விக்கு என்னென்ன பண்ணுது, பல்கலைக்கழகத்துக்கு என்னென்ன பண்ணுது அப்படின்றத நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது யாருடைய தலைமையில் நடந்தது, எந்த வருடங்கள் நடந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவே உங்களுக்கு ஒரு 3 யூனிட் கவராயிருங்க. சைக்காலஜி பொறுத்த மட்டுக்கும் சைக்காலஜிஸ்ட் அவங்களுடைய தாட்ஸு, அவங்களுடைய பிரின்சிபிள்ஸ், அவங்களுடைய டெஸ்ட் மெஷர்மெண்ட்டு, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் உங்களுக்கு 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா ஒரு பெரிய யூனிட்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும். இந்த 4 ஒரு 5 விதமான முக்கியமான டாபிக் இருக்கும். ஸோ இந்த டாபிக் நீங்கள் எப்படி படிக்கணும், இப்போ மோட்டிவேஷன்னா தியரி ஆஃப் மோட்டிவேஷன் சேரார்லாம் சொன்னாங்க, என்னென்ன மாதிரி டெஸ்ட்டு டு மோட்டிவேட், அது இன்ட்ரெஸ்ட்டு, க்ரியேட்டிவிட்டி, க்ரியேட்டிவிட்டியில் யாரெல்லாம் வந்து என்ன மாதிரிலாம் க்ரியேட்டிவிட்டி பண்ணணும், எப்படி வந்து அதை மெஷர் பண்ணணும், அப்புறம் ஐக்யூ டெஸ்ட் பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட் குவஸ்டன்ஸை பண்ணணும், என்னென்ன மாதிரி டெஸ்ட்லாம் இருக்குது, இன்டெலிஜென்ட் டெஸ்ட் இருக்குது, யார் யார் பண்ணாங்க, எங்கே பண்ணாங்க, எந்த நாட்டு சைக்காலஜிஸ்ட் பண்ணாங்க, இவ்வளோ தாங்க மொத்தத்துக்கு சைக்காலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான். இது போக 4th யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேர்னிங் அப்படின்னு இருக்கும். ஸோ லேர்னிங்கோட தொடர்புடையது மட்டும்தாங்க, லேர்னிங், கற்றல், கற்றல் வளைகோடு, இவ்வளோ தான். மொத்த 3 யூனிட்டுமே நீங்கள் இப்படி ஒரு ப்ரிசைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எஜுகேஷனை பொறுத்தப்போம் இட்ஸ் குவாய்ட் ஈஸி, ரொம்ப ஈஸி. எஜுகேஷன்னா என்ன, எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இன்னோவேஷன் யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க, அவங்களுடைய தாட்ஸ் என்ன, அந்த இன்னோவேஷனுடைய விளைவாக அவங்க என்னென்ன ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பித்தாங்க, ஸோ அரசு வந்து என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்து அதுக்கு வந்து என்னென்ன பண்ணாங்க, அது ரெண்டாக பிரிச்சுங்க, இந்தியன் அண்ட் ஃபாரின். ஸோ இந்த மாதிரி சைக்காலஜியை வந்து ஒரு 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 குறுகிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு படிப்பதற்கு ஈஸியாக இருக்கும். இது போன்று தான் சப்ஜெக்டுமே, சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நீங்கள் எங்கேயோ போயிடலாம்.
ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க. நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டில் போய் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணி கேட்குறாங்க. ஆவரேஜாக வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இயரில் 7 கேட்டிருக்காங்கன்னா 100 இயரில் 5 கேட்டுக்கலாம். ஸோ 100 இயரில் 6 கேட்டுக்கலாம், 100 இயரில் 4 கூட கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஒரு 5 கேட்பாங்க, சில டாப்பிக்கில் 8 கேட்டிருக்கலாம். ஸோ எதில் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த யூனிட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க இதெல்லாம் பண்ணணும். நம்ம வந்து ஒர்க் பண்ணால் தான் போக முடியும். இப்போ சாதாரணமாக ஒரு ஊருக்கு போகணும்னா எவ்வளோ பார்க்குறாங்க, அதுக்கு எத்தனை நாள் எத்தனை ட்ரெஸ் போடணும், ஸோ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம், இதில் போகணும், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன, இவ்வளவே நம்ம ஒரு கேல்குலேட் பண்ணி போகிறோம் சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு. அப்போது ஒரு அரசு வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணணும், நானும் இதெல்லாம் பிளான் பண்ணி போனதுனால தான் ஜெயிக்க முடிஞ்சது. நீங்கள் எதில் வீக்காக இருக்கிறீங்க, ஸோ எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது, எது நம்மளை குழப்பம் எது குழப்பக்கூடாது, ஸோ குழப்புறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு திட்டமிட்டு படிக்கும்போது நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும். இப்படி படிங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் ஒன்று உறுதியாக சொல்லுவேன். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிற விஷயங்கள் அதுதான், என்று வரும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருக்காமல் நம்மளுடைய எய்மை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருங்க. இமயமலை ஏறணும் அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம், ஒரு நாளில் ஏற முடியாது. ஸோ அப்போது நம்ம வந்து பனிச்சறுக்கு இருக்கலாம், பல்வேறு ஹர்டில்ஸ் அப்புறம் நம்ம தாண்டி தாண்டி போகணும். ஸோ முத முதல்ல ஏறுறவங்க எவ்வளோ நாள் கழித்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, இப்போ வேகமாக ஏறுறாங்க, ஏன்னா அந்த பாதை தெரியும், வழி தெரியும். இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி முன்னேறுது, இப்போ உங்களுக்கு எவ்வளோ டெக்னாலஜி முன்னேறுது, எத்தனை சேனலில் வந்து பார்த்திங்கன்னா க்வெஸ்சன்ஸ் பேங்க் போடுறாங்க, ஸோ ப்ரிசைஸ் மெட்டீரியல்ஸு கொடுக்குறாங்க, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ்லாம் நீங்கள் இ புக்காக டவுன்லோட் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் படிக்கும்போது அதெல்லாம் கிடையாது. இந்த டெக்னாலஜியை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டு சொல்லக்கூடிய சேனல்ஸில் சொல்லக்கூடிய அந்த ஐடியாஸையும் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய சேனல் சார்பாக உங்களுடைய விளக்கங்களுக்கான ஒரு லைவ் வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ அந்த லைவ் வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ என்றைக்கு போடலாம் அப்படின்ட்டு அதில் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் சேட் பண்ணி கேட்கலாம். ஸோ ப்ராபப்ளி அது ரொம்ப வெரி சூன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். அந்த லைவ் வீடியோக்கு கண்டிப்பாக வந்து எல்லா வியூவர்ஸும் வாங்க. ஸோ உங்களுடைய டவுட்ஸ்லாம் கேளுங்கள். ஸோ என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சேட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிஸ்ட் சார்ந்து நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன், ஒவ்வொரு யூனிட்டையும் எப்படி படிக்கணும். ஸோ அதேமாதிரி டெஸ்ட் மேட்ச் நிறையா கொடுத்துருக்கேன். அதேமாதிரி காமர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸாக டெஸ்ட் மேட்ச் நிறையா கொடுத்துருக்கேன். ஜிகே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஜிகே சைக்காலஜிக்கு நிறையா வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அதை பூராத்தையும் பாருங்கள். ஸோ பயனடையுங்க, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.